நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பங்குச்சந்தை இப்போது ஒரு நல்ல இறக்கத்தில் இருக்குது, இன்னும் இறக்கத்தை நோக்கி தான் போகும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இது வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு டெம்பரவரியான ஒரு ஏற்றங்கள். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு சில எந்த பங்கை செலக்ட் பண்ணுறது, இறங்கிடுச்சு இது வாங்கலாமா வேணாமான்லாம் யோசிக்கக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு சில ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு டிப்பு வரும்போது நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு யோசிக்கவே வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படி கண்டிப்பாக ஒரு முதலீட்டு பங்கு அப்படின்ற வகையில் ஒரு போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பங்குகளை பற்றி நம்ம பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பங்கு என்னன்றதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய சேனல் தான். நாம் எந்த பங்குகளையும் வாங்குங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, அந்த பங்குகளை பற்றி உங்களுக்கு புரிதலை மட்டும்தான் சொல்கிறோம். நான் செமி ரெஜிஸ்டர்ட் டிப்ஸ் ப்ரொவைடர் இல்லை. நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இரண்டு பங்குகளில் முதல்ல நம்ம பார்க்க போகிற பங்கு ஹிண்டால்கோ. இந்த ஹிண்டால்கோ ஏற்கனவே இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ஒரு மெட்டல் செக்டாரை சேர்ந்த ஒரு பங்கு. இந்த பங்கு இன்னைக்கு 16 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. ஆனால் நேற்று நடந்த ஒரு டிப்பில் கூட இந்த பங்கு ஒரு பெரிய அளவில் ஒன்றும் இறக்கத்தை காமிக்கலை. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். நேற்று வேலை எவ்வளோ இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சார்ட்டில். ஒரு பெரிய அளவில் பாதிப்படையாத ஒரு பங்கு அப்படிங்கிறத விதத்தில் இந்த பங்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இந்த பங்கோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய பங்கு. நெட் ப்ராஃபிட்டும் நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இயர் ஆன் இயருக்கான ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. லாஸ்ட்டு 4 குவார்ட்டர்ஸாகவே இதோட ரிசல்ட்டு நல்ல ஒரு வழியாக வந்திருக்கு. அதுதான் உண்மை. எஃப்ஐஎஸ் எஃப்பிஐஸ் இவங்களுக்கு இந்த ஸ்டேக்கை வந்து நல்ல ஒரு டிப்பில் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 119,976 கோடி. இதோட டிவிடன் ஈல்டு 0.56%. இப்போ டிவிடன் கொடுத்துருக்குறாங்க. புக் வேல்யூ பர் ஷேர் 296 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. செக்டார் பிஏ 59.15%. லோ பார்த்தீங்கன்னா 305 ரூபாய் இருந்த பங்கு இப்போ 553 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 533 ரூபாவில் இருக்குது. இந்த ஸ்டாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் ஒரு 5-day சார்ட் எடுப்போம். பாருங்கள், இந்த இடத்துல 516 ரூபாவில் இருந்த பங்கு இப்போ ஒன்றும் பெரிய அளவில் நேற்று இறங்கலை. இங்கே பாருங்கள், இவ்வளோதான் டவுனே ஆகியிருக்கு. மறுபடியும் ஒரு கேப் அப் கொடுத்து நேராக மேலே போயிடுச்சு. 533 ரூபா வரைக்கும் போயிடுச்சு இந்த பங்கு. ஆனால் இன்றைக்கி 546 ரூபா போயிட்டு கொஞ்சம் நல்ல டவுன் வந்திருக்குது. இந்த பங்கை நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணலாம். எப்போ வேணாலும் ஆட் பண்ணலாம். இப்போ ஆட் பண்ணலாமா பண்ணிக்கலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டியதில்லை. அந்த மாதிரியான ஒரு பங்கு தான் இந்த ஹிண்டால்கோ. எப்போதும் என்ன சொல்கிறத ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு டிப்பில் தான் ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் பை பண்ணணும். அதனால் ஒரு டிப்பில் இந்த மாதிரியான பங்குகளை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்களா, இந்த பங்குகளை உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் இப்போது இந்த ஸ்டாக்கு லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 4.6% கொடுத்துருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 8.3%, நெட் ப்ராஃபிட் 17% வரைக்கும் கொடுத்துருக்குது. ஒரு நல்ல 3 இயர் சிஏஜிஆர் க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் படி ப்ரொமோட்ரு அந்த ஹோல்டிங்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. 34.64%. மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அவங்களோட ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 11.90% 12.01% வரைக்கும் இந்த டிசம்பர் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 246 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ்லேருந்து 259 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் அப்ளிக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கு ஒரு நல்ல டிப்பு கிடச்சா தயவுசெய்து அதை இதை வந்து தவிர்த்துறாதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டிப்புலையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணுறதை பற்றி யோசிச்சு பாருங்கள். கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூரும் இந்த ஸ்டாக்ஸை கிட்டத்தட்ட 2.57% வரைக்கும் அவங்களும் ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. ஐசிஐசிஐ குரூப்பும் இதை 4.28% வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. இதோட ரிட்டர்ன்ஸு ஒரு வருஷத்துக்கு 52.24%, 3 வருஷத்துக்கு 171% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பங்கு. இந்த ஸ்டாக்கோட இப்போ ஆப்ரேட்டிங்கில் டிவிடன்ஸ் பாருங்கள்,
போன ஆகஸ்ட்ல இவங்க 3 ரூபாய் வரைக்கும் டிவிடன் கொடுத்துருக்காங்க. போனஸ் இப்போ இன்றைக்கி அவங்க ஒன்றும் கொடுக்கல, ஸ்பிளிட்டும் இப்போதைக்கு அவங்க ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணல. மறுபடியும் இந்த பங்கு ரெவன்யூ பாருங்கள், 1,31,985 கோடி இந்த ரெவன்யூ 2021 இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டு 5,177 கோடி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது இதுவரைக்கும் இருந்த கடந்த 2 வருடங்களை விட ப்ராஃபிட் அதிகமான ஒரு அளவில் கிடைச்சி. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷேர் ஹோல்டிங் இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள், நோ பிளட்ஜு, ப்ரொமோட்டர் அதே இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. எஃப்ஐஐஸ் மட்டும் அவங்க 25% மேலே 26% வரைக்கும் எஃப்ஐஸ் ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி டிஐஸும் 21% வரைக்கும் இந்த ஸ்டாக்கை ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கோட இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு பாருங்கள், எஃப்ஐஐஸு டிசம்பர் குவார்டரில் 35 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸுக்கு இதை புதுசாக அக்குமுலேட் வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் 16 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸுக்கு இதை அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த பங்குகள் பற்றி உங்களுக்கு இந்த பங்கை பற்றி நீங்களும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை பற்றி நன்றாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு ஸ்டாக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம அடுத்து ஒரு பங்கை பற்றி பார்க்க போகிறோம், அது வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ். ஒரு நல்ல டிப்பு, உண்மையாக சொல்கிறேன் ஒரு நல்ல டிப்பு. 200 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு நல்ல ரேஞ்சாக ரேட்டு தான், இப்போவே சொல்கிறேன். இது வந்து இன்றைக்கி 12 ரூபாய் ஏறி இருக்கு. நாளைக்கு நேற்று இது நல்ல ஒரு டிப்பில் கிடச்சிட்டு இருந்த பங்கு. இந்த பங்கையும் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறதை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள். இந்த பங்கோட ஸ்ட்ரென்தன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கம்பெனியோட ஹை இபிஎஃப் க்ரோத்து, குட் குவாலிட்டி க்ரோத், ரீசன்ட் ரிசல்ட்டு, குவார்டர்லி நெட் ப்ராஃபிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கம்பெனி நோ டெப் கம்பெனி, அதுதான் முக்கியம். அதே மாதிரி பாரத் எலக்ட்ரிக்கல்ஸை பற்றி அவங்களோட ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம நிறைய தடவை பார்த்துருக்குறோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய இந்திய நிறுவனம், உண்மையாக சொன்னால் டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸுக்கு தேவையான நிறைய எக்யூப்மெண்ட்ஸை இவங்க தான் நமக்கு உற்பத்தி பண்ணி கண்டுபிடிச்சி தரதுக்கான ஒரு நிறுவனம் தான் இந்த பிஇஎல். அதனால் இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள் நெட்டில். உங்கள் ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்களும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதே பாருங்கள். இவங்க வந்து முக்கியமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிசைல் டெக்னாலஜிஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய மிசைல் டெக்னாலஜிஸ்க்கு இவங்க நிறையா இது கொடுக்குறாங்க. அதனால் இந்த ஸ்டாக்கும் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய பங்கு. இந்த பங்கெல்லாம் எப்போ வேணாலும் நீங்கள் உள்ளே என்டர் ஆகிக்கலாம். உங்களுக்கு ஒரு 10% 20% ப்ராஃபிட் வந்தால் கூட நீங்கள் விற்றுட்டு வெளியே வந்துக்கலாம். கொஞ்ச நாளாகவே ஒரு கன்சல்டேட் மோட்லேயே இருக்கக்கூடிய இந்த பங்கு இப்போ ஒரு நல்ல டிப்புக்கு வந்துருச்சு. 184 ரூபா வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இப்போ 20 ரூபா வரைக்கும் மேலே வந்துருச்சு, 200 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. அதனால் இந்த பங்கையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல 3 இயர் சிஏஜிஆர் க்ரோத் பாருங்கள். ரெவன்யூ 10% மேலே இருக்குது, நெட் ப்ராஃபிட் 13%, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 16% வரைக்கும் இருக்குது. இதையும் அவங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் அவங்களோட ஹோல்டிங்ஸில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜை வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐஸும் அவங்களோட ஹோல்டிங்ஸை 15.73%லேருந்து 17.21% வரைக்கும் அதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதை ஹெச்டிஎஃப்சி குரூப் தான் 5.33% ஆஃப் ஸ்டேக்ஸை கையில் வச்சுருக்கிறாங்க. 1 வருஷத்துக்கு 41% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்க பங்கு, 3 வருஷத்துக்கு 147% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பிரபுதாஸ் லீலாதர் பாருங்கள், 265 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு கால் கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லை, இதோட ரெவன்யூவும் நல்ல ஒரு குரோத்தில் இருக்குது. 14,108 கோடி ரெவன்யூ காமிச்சிருக்கக்கூடிய ஒரு பங்கு. அதே மாதிரி ப்ரமோட்டர் ஹோல்டிங்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. எஃப்ஐ 17% வரைக்கும் இதை ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஐஸ் 26% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிசம்பர் குவார்டரில் எஃப்ஐஸ் வாங்கின பங்குகளில் இதுவும் ஒரு முக்கியமான பங்கு. கிட்டத்தட்ட 47 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸுக்கு இதை அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஸ். இதோட காம்படிட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டால் பாரத் எலக்ட்ரிக்கலுக்கு பிஹெச்எல், HLEG, AIG இன்ஜினியரிங் இவங்களாம் தான் இதோட காம்படிட்டர்ஸ். மறுபடியும் இந்த பங்குகளை பற்றி நீங்கள் நல்லா போய் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், மிசைல் டெக்னாலஜிஸில் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இது. ஆகாஷ் மிசைல் சிஸ்டமே இவங்களோட புதிய கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதே மாதிரி வேறு என்ன பங்குகளை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அனலைஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.